நேர்மகா வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் எம்பிஏ துறை ஒவ்வொரு கல்வியாண்டு தொடக்கத்திலும் இண்டக்ஷன் நிகழ்ச்சி நடைபெறும். இவ்வாண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொடுக்க தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் ஸ்ரீமதி டாக்டர் சந்திரகாந்தா ஜெயபாலன் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த அம்மை கல்வித்துறையில் பெற்ற பாராட்டுகள் ஏராளமானவை. அவற்றுள் சிலவற்றை காண்போம். 1996 மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை இந்த அம்மைக்கு மிகச்சிறந்த மனிதாபிமான விருது வழங்கியது. 1999 மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மாணவர் சேவைக்காக இவர் தலைமை பொறுப்பில் இருந்த கல்லூரிக்கு சிறந்த கல்லூரி விருது அளித்தது. அமெரிக்கா சுயசரிதை நிறுவனம் நடத்திய நிகழ்ச்சி ஒன்றில் சிறந்த பெண்மணி 2000 என்ற விருதை பெற்றார். 2004 ராஜ் டிவி நடத்திய நிகழ்ச்சி ஒன்றில் சிறந்த கல்வியாளர் விருது இவருக்கு வழங்கப்பட்டது. 2015 அமெரிக்கா நடத்திய அமைதி கூட்டத்தில் இவர் ஆற்றிய மகளிர் கல்வி சேவைக்கு பிரம்மாண்ட சாதனையாளர் விருது கிராண்ட் அச்சீவர்ஸ் அவார்ட் வழங்கப்பட்டது. 2001 மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் நடத்திய நிகழ்ச்சி ஒன்றில் சிறந்த வகுப்புவாத நல்லிணக்கம் விருது இவருக்கு கொடுக்கப்பட்டது. இவரின் அளவற்ற கல்வி சேவைக்காக ரெஃபரன்ஸ் ஏசியா என்ற குறிப்பேட்டில் சுயசரிதை பகுதியில் 593 பக்கத்தில் இவரின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுமார் 13 மேற்பட்ட விருதுகளையும் 23 மேற்பட்ட கல்வி சார்ந்த ஆராய்ச்சிகளையும் 35 மேற்பட்ட கல்வி விளக்க காட்சிகளையும் பல சர்வதேச தேசிய கருத்தரங்கங்களையும் தலைமை தாங்கியுள்ளார். மேலும் சுமார் 100 மேற்பட்ட சொல்லரங்கத்தில் தன் கருத்துக்களை முன்வைத்துள்ளார். இவ்வாறு ஆசிரியராகவும் பேராசிரியராகவும் கல்வி கருத்தாளராகவும் தலைவராகவும் சிறந்து விளங்கிய மற்றும் விளங்கிக் கொண்டிருக்கும் இவர், பெண்மனம் அறிவு பெறுவதை பொறுத்தே மனித சமுதாயம் அறிவும் வளர்ச்சியும் பெறுகிறது என்ற ஹெர்டனின் கூற்றுக்கேற்ப ஐயா சந்திரகாந்த் ஜெயபாலனின் கல்வி தொண்டுக்கு இணையாக அமைய இனி எவரும் இல்லை. இந்தியா விடுதலை பெற்ற அதே வருடம், அதாவது 1947 ஏப்ரல் 19 பழனியில் பிறந்தார். தன் பள்ளி கல்வியை முடித்து 1967 மதுரை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை முதல் வகுப்பு தேர்ச்சி பெற்றார். பின்னர் 1969 மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். இவர் அதே பல்கலைக்கழகத்தில் 1986 முனைவர் பட்டமும் பெற்றார். தன்னிச்சையாக விலங்கியல் துறையில் அதிக ஆர்வம் கொண்ட இவர் விலங்கியல் துறையிலும் சிறந்து விளங்கினார். பின்னர் அருள்மிகு பழனியாண்டவர் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 1970 இருந்து 1978 வரை பேராசிரியராக பணிபுரிந்தார். அதே கல்லூரியில் 1986 முதல் 2005 வரை அக்கல்லூரியின் முதல்வராக செயலாற்றினார். பின்னர் அவர் முனைவர் பட்டம் பெற்ற அதே மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் கல்வி தலைவராக 2005 முதல் 2006 வரை கல்வி தலைவராக தன் ஆற்றலையும் அறிவையும் தந்து சிறப்பாக செயலாற்றினார். பின்னர் துணைவேந்தராக தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் 2 தலைமை தாங்கிக் கொண்டிருந்த மனதி சந்திரகாந்தா ஜெயபாலனின் 38 கல்வி அனுபவத்திற்கு தலை வணங்குவதில் எஸ்என்எம்பி மேலாண்மை கல்லூரி பெருமகிழ்ச்சி அடைகிறது.